செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்க பலரும் நாய் வளர்ப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, நாய்கள் அவ்வளவு அன்போடு அதனோட உரிமையாளர்கள்கிட்ட பழகிக்கிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு சிறந்த பாதுகாவலனாகவும் நாய்கள் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் நாயோட பிறந்தநாளை கொண்டாடுறதுனால 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாய்கள் அப்படின்னாலே பலருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான். வீட்டுக்கு வீடு நாய் வளர்க்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இப்படியான சூழலில் தன்னோட செல்லமான நாய்க்கு பிறந்தநாள் வந்துச்சு. அந்த பிறந்தநாளை கொரோனா லாக்டவுன் நேரத்தில் அதுலேயும் 7 லட்சம் ரூபா செலவு பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமாக உறவினர்கள் நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடின 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் தான் இப்படியான சம்பவம் நடந்திருக்கு. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் தான் சிராக் பட்டேல். 24 வயசான இவர் தான் இந்த பிறந்தநாளை கொண்டாடி இருக்காரு. இவர் மட்டும் இல்லைங்க, இவரோட தம்பி ஊர்விஷ் பட்டேல், இவர்களது வளர்ப்பு நாய் அபிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திறந்தவெளி காலை எடுத்து மிக விமர்சையாக கொண்டாடிருக்காங்க. நாயோட பிறந்தநாளுக்காக இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 7 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதில் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூடவே இந்த நாயோட பிறந்தநாளுக்காக ஒரு இசைக்கச்சேரி, கர்பா நடனம்னு அமளிதுமளி பண்ணியிருக்காங்க. விழாவில் பங்கேற்றவங்க யாருமே மறந்து கூட மாஸ்க் போடலையாங்க. சமூக இடைவெளிங்கிறது கேள்விக்குறியாக்கிட்டு சேர்ந்து ஆடியும் பாடியும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக போச்சு. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா செலவு பண்ணி எங்கள் செல்லநாய்க்கு அபிக்கு பிறந்தநாள் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு பகிர்ந்துக்கிட அதுதான் இந்த அண்ணன் தம்பிகளை கைது செய்யறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குங்க. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நிக்கோல் போலீஸார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செஞ்சு சிராக் பட்டேல், ஊர்விஷ் பட்டேல் அவர்களது நண்பரும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ரொம்பவே மும்முரமாக இருந்தவருமான திவேஸ்னு சொல்லக்கூடிய 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக ப்ரெஸ் மீட் வச்ச நிக்கோல் ஆய்வாளர் ஜாலா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, குஜராத் முழுசுக்கும் கரோனா ரொம்பவே வேகமாக பரவிட்டுருக்கு. வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இந்த சூழலில் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு பிரம்மாண்டமாக பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்காங்க. விழாவில் பங்கேற்றவங்க கரோனா விதிகளை கூட பின்பற்றலை. அதனால தான் 3 பேரையும் கைது செஞ்சுருக்கோம். கைது செய்யப்பட்ட இந்த 3 பேருமே ஜாமீனில் விடுதலையாகியும் வந்திருக்காங்க. பொதுவாக நாய்க்குட்டி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதான் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் இன்றைக்கி வீட்டில் நாய் வளர்க்குறவங்க அதிகமான பேர் இருக்காங்க. பொருளாதாரத்தையெல்லாம் தாண்டி நாய் வந்து ஒரு அன்பானது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வகையில் நாய்க்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டியதான். ஆனால் ஒரு இளம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே 2 லட்சம் 3 லட்சம் தான் ஆகுங்கிறப்ப ஒரு நாய்க்கு 7 லட்சம் ரூபா செலவில் பிறந்தநாள் கொண்டாட்டம் அவசியமாக, அதுவும் ஊரடங்கு நேரத்தில்.